அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிரெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதோடய சிக்னல்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது என்னோடய சஜஷன் தான். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதை பேஸ் பண்ணி எந்த காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றது பாருங்கள். நான் ஒரு 4-5 காயின் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். இன்றைக்கி டேட்டில் வந்து டோஜி காயின் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி டேட்டில் வந்து எதுவும் பை பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 25 ரூபாயிலேருந்து 21 ரூபா கொஞ்சம் இப்போ டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி எதாவது காயின் வச்சுருந்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு 15 ரூபாயிலேருந்து 12 ரூபா அந்த ரேட் வரும்போது வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஆர்எக்ஸ் பார்க்கலாம். டிஆர்எக்ஸில் வந்து அதிகபட்சம் 13 ரூபா 39 பைசா வரலும் வந்திருக்கு. ஸோ இப்போது டவுட் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து திருப்பி அகெயின் பை பண்ணணுன்னா ஒரு 10 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வரும்போது பண்ணுங்கள், 10.80 அந்த பாயிண்ட்டு. ஸோ 11க்குள்ளே இந்த ரேட்டு பண்ணுங்கள் பை பண்ணுறதா இருந்தால். சேல்ஸ் ட்ரெண்ட் இது வைக்கிறதா இருந்தால் ஒரு 12 ரூபா, ஒரு 2 ரூபா டிஃப்ரென்ஸ், இல்லை 3 ரூபா டிஃப்ரென்ஸ், இல்லை 13 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் சேல்ஸ் ட்ரெண்ட் வந்து வைக்கலாம். ஏன்னா இப்போ 13 ரூபா வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஏறுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு தான் அதிகமாகும். ஸோ நீங்கள் ஒரு 11 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சு வந்து பை டார்கெட் வைக்க. அப்புறம் மேட்டிக் காயின் பார்க்கலாம். மேட்டிக் காயின் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 36 ரூபா வரலையும் ஏறி இருக்குது. நீங்கள் அகெயின் திருப்பி பை பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 28 ரூபா, அதுவும் இந்த ஸ்லாப் 28 ரூபா 29 ரூபா. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு 1 வீக்குள்ளே. ஸோ அந்த ரேட்டுக்கு பை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 36 ரூபா வரலும் ஏறி இருக்குது. ஸோ 36 ரூபா வரலும் சேல்ஸ் டார்கெட்னு வந்து வைக்கலாம் நீங்கள். ஹாட் காயின் வந்து நேத்தி வந்து கிட்டத்தட்ட 2 ரூபா வரலும் உங்களுக்கு அதிகமாக ரேட்டு ஏறிட்டு ஒரு டவுன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பை பண்ணி வைக்கலாம். இந்த கரண்ட் ப்ரைஸ்க்கே பை பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 வீக் 10 டேஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா சேல்ஸ் டார்கெட் வந்து ஒரு 2 ரூபா வைங்க. 2 ரூபா வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 ஆர் 2 வீக்ஸில் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஹாட் காயின் வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸில் பை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 1 ரூபா 35 1 ரூபா 40 பைசா அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் பை பண்ணி வைக்கலாம். சில்க் காயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 ரூபா வரலும் உங்களுக்கு ரேட்டு ஏறி இருக்குது. இப்போ 16 ரூபா 80 பைசா. ஸோ இப்போ உங்களுக்கு இதில் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் இப்போ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வாங்குறது ஃபேவரபிள் கிடையாது. நீங்கள் பை பண்ணணும் புதுசாக அப்படின்னா நீங்கள் ஒரு 15 ரூபா இந்த ரேட்டு வைங்க. உங்களுக்கு 15 ரூபா 14 ரூபா அதுவும் இந்த ஆவரேஜ் வைங்க. ஏன்னா உங்களுக்கு ஈவினிங் நைட் டைமில் வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாகும். இந்த 13 ரூபா 14 ரூபா பை ட்ரெண்டு போட்டு வைங்க. அது டவுன் ஆகும்போது பை பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் வந்து ஒரு 17 ரூபா சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுங்கள். என்ஜின் காயின் வந்து நல்ல ரேட் போயிட்டுருக்கு. இது ஃப்யூச்சரில் நல்ல பெரிய லெவலில் இருக்கும் இந்த காயினோட வேல்யூ. ஆனால் இப்போ பை பண்ணுறது ஃபேவரபிள் கிடையாது. நீங்கள் பை ட்ரெண்ட் எப்படி வைக்கணும்னா ஒரு 180 ரூபாலேருந்து 200 ரூபா இந்த ரேஞ்சு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் 255 ரூபாயிலேருந்து அதிகமாகிருக்கு. அதுக்கப்புறம் 242, இது கொஞ்சம் ஒரு டவுன் ஆகிட்டு தான் திருப்பி அப் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு 180 ரூபா இல்லை 200 ரூபா இந்த ரேஞ்ச் வந்து வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்ச் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் டார்கெட் கொடுங்க. சேல்ஸ் டார்கெட்டு 250 ரூபா கொடுக்கலாம். ஆனால் பை பண்ணுறது 180 ரூபா இல்லைன்னா 200 ரூபா அந்த ரேஞ்சில் பை பண்ணுங்கள். ஓகே. யூஎஸ்டிடி வந்து ரேட் நல்லா ரேட் அதிகமாக இருக்குது. யூஎஸ்டிடியை நீங்கள் மாற்றி வைக்கணுன்னா இன்றைக்கி இப்போ இந்த டேட்டுக்கு இப்போ வாங்காதீங்க, 80 ரூபா கிட்டே இருக்குது. ஸோ 78 ரூபா இந்த ரேஞ்சு வரும்போது, இல்லை 77 ரூபா இந்த ரேஞ்சு வரும்போது பை டார்கெட் வச்சுட்டு ஒரு 79 இல்லை 80 ரூபா வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் டார்கெட் வைக்கலாம். ஏன்னா யூஎஸ்டிடி எப்பயுமே ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த டிஃப்ரென்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணுற ஒரு 4 லட்சம் 5 லட்சம் போட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இதில் வச்சு மட்டுமே நீங்கள் வந்து பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு 2 ரூபா வித்தியாசத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே. ETH வந்து உங்களுக்கு ரேட் வந்து
இப்போ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அகைன் நீங்கள் எதாவது பை பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி 70,000 இந்த ரேஞ்சு, இல்லை 1,60,000 அந்த ரேஞ்சு டவுன் ஆகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பை ட்ரா பாருங்கள். இங்கே வந்து 1,90,000 கிட்டே வந்து உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு தான் போயிருக்கு. ஸோ 1,75,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இப்போ பை பண்ணுறது ஃபேவரபிள் கிடையாது, ரேட் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் டவுன் ஆகும்போது இதுவும் பை பண்ணிக்கோங்க. 1,70,000 இல்லை 1,80,000 அந்த ரேஞ்ச் வரும்போது பை பண்ணிக்கோங்க. ரிப்பிள் காயின் இப்போ பை பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து 145 ரூபா வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஏறி இருக்குது. ஸோ 140லேருந்து 135 ரூபா இருக்குது. ரிப்பிள் காயின் பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு ஹைக் ஆகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக டவுன் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது ஒரு 110 ரூபா இந்த ரேஞ்ச் வரும்போது பை பண்ணிக்கோங்க. இன்ட்ரா டே மாதிரி பண்ணுறவங்க, அதாவது இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டில் வாங்கி உடனே சேல்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இப்போ பண்ணுங்கள். 136 ரூபான்னா அகைன் ஒரு 40 ரூபா வரும்போது சேல்ஸ் பண்ணுங்கள், இல்லை 45 ரூபா வரும்போது சேல்ஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். டபிள்யூஆர்எக்ஸ் காயின் வந்து 345 ரூபா அந்த 9 ரூபா வரலும் ரேட் வந்து ஏறி இருக்குது ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது. நீங்கள் ஒரு 250 ரூபாய்க்கு நீங்கள் இதை ஒரு பை டார்கெட் வச்சுக்கோங்க. 250 ரூபா வச்சுக்கிட்டு அகைன் நீங்கள் வந்து சேல்ஸ் டார்கெட் மினிமம் ஒரு 300 ரூபா வைக்கிங்க. ஆனால் இது ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு 1 ஆர் 2 வீக்ஸ் எடுக்கும். கண்டிப்பாக ஒரு 250 ரீச் ஆகும். ரீச் ஆகும்போது கண்டிப்பாக வாங்கி வைங்க. 300 ரூபா 350 ரூபா சேல்ஸ் டார்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். மினிமம் வந்து உங்களுக்கு 1,000 ரூபீஸ் மேலே இருக்கும் இன்னும் ஒரு 2 ஆர் 3 மந்த் மேலே. ஓகே, இப்போ வந்து லோ வேல்யூ காயின் பார்ப்போம். வின் காயின் வந்து ஒரு 12 ரூபாய் இல்லை 11 பைசா இல்லை 12 பைசா இந்த ரேஞ்சில் பை பண்ணிக்கோங்க. ஒரு 14 பைசா அந்த மாதிரி வரும்போது சேல்ஸ் டார்கெட் வைங்க. உங்களுக்கு டெய்லியும் சின்ன சின்ன அமௌண்ட்டில் போட்டு வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வின் காயின். இப்போது வந்து பாருங்கள் 11 ரூபாய் 28 பைசா வரலும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இப்போ டேட்டில் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் முன்னாடி. ஸோ அதே அகெயின் அந்த ரேட் வந்து டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது நீங்கள் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கோங்க, பை பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து ஒரு 13 பைசா 14 பைசா வரும்போது சேல்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிடிடி வந்து ஒரு 60 பைசாவில் இருக்கும்போது பை ஆர்டர் கொடுங்க. 66க்கு வரும்போது செல் ஆர்டர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்து அந்த ரேஞ்சில் தான் வந்து அப் அண்ட் டவுனில் இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். யாராவது ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் அனுப்புங்க. இன்கேஸ் நான் கால் எடுக்கலனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் திருப்பி அகைன் பார்த்து கால் பண்ணுவேன். என்னோடய லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஃபோன் பண்ணி கைட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுல் வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய ரெஃபர் லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.